ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வரிசையாக பண்ணிவிடுங்க. அவங்க வரிசையாக பேர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போது உங்களுக்கு கேட்க வேணாம், எதுவும் பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா இது பண்ணிக்கலாம், மறுபடியும் மீட் பண்ணிக்கலாம். கலைச்செல்வி ரவிக்குமார், வாழ்க வளமுடன். சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வந்து ஆசிரியருடைய அன்னைக்கு, இன்னைக்கு ஆசிரியருடைய அன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறது அதுவே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லும் போது இன்னும் அறிவுரைகள், அது அந்த தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் அப்படின்றத சொன்னத வந்து ரொம்ப நல்லா, எனக்கு அந்த உதாரணம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதான் நம்ம வந்து இன்னும் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து. சொல்லுங்க. அதாங்கய்யா நான் நினைச்சேன். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து பேசுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. அந்த ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும், எப்படி வந்து மாணவர் வந்து கத்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. என்னோட ஒரு இதே கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு டாபிக்க பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதை எப்படிலாம் ஐயா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? அவங்க தேவை என்ன அப்படின்னு நினைச்சிட்டு வந்த வரிசையா அதெல்லாம் வந்துடும். அவங்க தேவை என்னன்றதுல உங்க ஆர்வம் இருக்கிற போது நீங்க யாருக்கு சொல்லி கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன தேவை, என்ன சொல்லி தரணும் அப்படின்றத கொஞ்சம் சீரியஸா நினைச்சீங்கன்னா சீரியலா வந்துடுது. அவ்வளவுதானே. சரிங்க. குழந்தைக்கு என்ன சொல்லி தரீங்க நீங்க? நானயா இப்ப வந்து எது லெசன் பத்தி கேக்குறீங்களா இல்ல எதை பத்தி கேக்குறீங்கய்யா? இல்ல இல்ல, எல்லாமே லெசன் தான். குழந்தைக்கு என்ன சொல்லி தரீங்க? ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன சொல்லி தர்றாங்க? அம்மா வந்து யாருக்கும் எதுவும் துன்பம்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. எப்போது நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிற வயசு வரும்? ஆமா. அதுக்கு முன்ன? அதுக்கு முன்ன நீங்க தான் நடக்கிறதுக்கு சொல்லி தரீங்க, பேசுறதுக்கு சொல்லி தரீங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? பதில் சொல்றதுதான் தெரியல. ஆனா வந்து எப்ப நடக்கிறது தரணும், எப்போ சாப்பிடறதுக்கு சொல்லி தரணும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எப்படி தெரிஞ்சது? அது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. இல்ல அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் இல்ல. ஏன் அம்மா போறீங்க? குழந்தைய பார்த்த உடனே குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது நினைக்கிறீங்க நீங்க? குழந்தையுடைய தேவை நிறைவேறதுதான் உங்களுடைய நினைச்சாலே போதும்ன்றீங்களா? உங்களுக்கு அதுதான் தேவை. குழந்தை சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது மேலதான் உங்க கவனம் பூரா இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன சொல்லித்தரணும். இது வேற எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் இருக்கு. பாட்டி கிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வர வேண்டியது இல்ல. உங்களுக்கும் உங்களுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவை நினைச்சு பார்த்தா வந்துடும். டீச்சருக்கு ஸ்டூடெண்ட பத்தி நினைச்சு பார்த்தா வந்துடும். அவங்களுக்கு என்ன தேவை, சப்ஜெக்ட் வந்து அதை போய் தயார் பண்ணிட்டு வர்றது இல்லை. தயார் பண்ணிட்டு வந்து அதை படிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் ஒண்ணுமே தயாராகல. உலகத்தினுடைய இழிநிலையே அந்த காரணத்தினாலதான். போயிடுச்சு. இன்ஸ்டன்டேனியஸா இல்லாம போயிடுச்சு இல்லையா?
எல்லாமே ஆர்டிபிஷியல், எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு. அப்ப கல்வியே பிரயோஜனம் இல்லாம யாரும் பண்படவும் இல்லை, பழக்க பழகு தெரியல, வாழ தெரியல, எல்லாமே தெரியல, பணம் மட்டும் வச்சிருக்காங்க. இந்த இழிவான நிலைக்கு என்ன காரணம் சொன்னா, இயல்பா நீங்க மற்றவங்க தேவையை உணர்ந்து சொல்லித்தர்ற அந்த இயற்கை முறை இல்ல. அதனால டீச்சிங்ன்றது ட்ரைனிங் படிச்சுட்டு சொல்றது இல்ல. The teacher, one who loves the student will automatically teach the opponent party all the needs. என்னென்ன தேவையோ அதெல்லாம் மொத்தம் சொல்லி தருவாங்க. அருமைங்கய்யா, சூப்பர்ங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லா எல்லா கோணத்திலயும் செஞ்சோங்கய்யா. அப்போ இப்போ இந்த ஆசிரியர் பணி, கற்றல், கற்பித்தல் எல்லாமே வந்து ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட வெளிப்பாடு தான் இல்லைங்களா? குழந்தை அப்படி if it is not expressed with unconditional love, it will be artificial. அப்படிதான் இருக்குது இப்போ. அதனாலதான் உலகம் துன்பத்தில் இருக்கு. பாடம் நடத்துறதுன்னா இவங்க கேட்டாங்க பாருங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் படிச்சுட்டு அதை வந்து அப்படியே திருப்பி சொல்லிட்டு போறது டீச்சிங்னு சொன்னா அந்த டீச்சிங்னால என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லைங்க. அங்க அங்க வந்து இந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்காது இல்லைங்களா? ஒன்றும் நடக்காது. அவங்க டீச்சர் டீச் பண்றது வந்து நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அந்த அறியாமை போக்கி அறிவு ஒளிவு ஏற்றணும்ன்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரே அறியாமையில தான் இருக்காரு. நாலேஜ் அக்யூமுலேட்டட் நாலேஜ் ஃப்ரம் தி புக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பீரியன்சஸ். அது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அதை கொட்டிட்டு போறார். காலேஜ்ல வந்து 2 மணி நேரம் லெக்சர் பண்ணாங்கன்னா 2 மணி நேரத்துல கட கட கடன்னு 10 புக்ல இருந்து படிச்சதெல்லாம் ரெஃபர் பண்ணி வரிசையா சொல்லிட்டு போறாரு. நாம என்ன சொன்னோன்னு அவருக்கும் தெரியாது, எதுக்காக இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாது. சில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்து எக்ஸாம்ல ஆன்சர் எழுதுறாங்க, மார்க் நிறைய 80% 90% வாங்குவாங்க. 90% மார்க் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இங்கே ஏதாவது உருப்படியாக நடக்குமா பாருங்க. ஸ்கூலு, டீச்சரு, டீச்சிங் எதுவுமே சரியில்லை. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டாக வந்த ஸ்டூடெண்ட்டு சமூகத்தில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்காருன்னு சொன்னால் அவர் என்ன வேலை செய்வார்? எப்படியாவது பொழுது ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பார். சம்பளம் வாங்குறது என்னைக்கு? அன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் பழகிச்சுன்னு போகணும். எப்படி இந்த சமூகம் உருப்படும்? அதை பத்தி கவலைப்படுறவங்க தான் குருமார்கள். இதுக்கு வேதாத்ரி மகரிஷி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும், இந்த உணர்வு தான் காரணம். நன்றி. ஐயா, அதீத அதீத அன்பு, எல்லையற்ற அன்பு உள்ள ஒரு ஒரு ஆன்மா இங்க இருக்குன்னா அது இயல்பாவே இயற்கையால குருவா கூட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்பு வந்து எந்த கண்டிஷனும் இல்லாம வெளிப்படுத்துற ஒவ்வொரு நிமிடமுமே வந்து நம்ம நீங்க வெளிப்படுத்துறது இல்லை, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அந்த சூழ்நிலை அமையணும், அதெல்லாம் இயற்கையா அமையறது தான். ஆனா அதை புரிஞ்சுக்கணும் இல்ல, அவங்க கிட்ட அன்பு இல்லையா? எல்லாருக்கிட்டும் இருக்கு அன்புங்கிற உணர்வு தான் இருக்குது. ஆனா நாம வெளிப்படுத்துற போது கோபம் கவலைன்னு வெளிப்படுத்துறோம், அது குரோதம்னு வெளிப்படுத்துறோம். இதுக்கு இடம் கொடுக்காம இருந்தா அன்பு வெளிப்படும். இதெல்லாம் வெளிப்படுத்த வேணா, நீங்க நிறுத்திக்கிட்டாவே நீங்க உங்க அன்பு வெளிப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம்.
ஆமா அந்த மொமெண்டே அது வெளி. ஆமா ஆமா அருமை அருமை. ஒருத்தர் மேல அவங்க இதை சொல்றாங்க உடனே கோபம் வருது, உடம்பெல்லாம் அப்படியே துரு துருன்னு உள்ள இருந்து வருது கோபம். கோச்சு கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு அதை நிறுத்திட்டீங்கனாவே இவ்வளவு அன்பா நீங்க இருக்கிறீங்க அந்த அந்த எதிரி கிட்ட. ஆமா ஆமா அதான் அன்கண்டிஷன். ஆமாங்க அதான் சமன்பாடு நீங்க நேத்தி சொன்ன அந்த சமன்பாடு தான். ஆற்றலை வந்து நம்ம எதிர்த்து நிக்கிறது ரொம்ப ஈஸிதான் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. எதிர்த்து நிக்கிறது இறை ஆற்றல் எவ்வளவோ அவ்வளவு ஆற்றல் நமக்கு எதிர்த்து நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க பெரிய பயிலான் அப்படின்னா உங்களுக்கும் பயிலானுக்கு ஒரே ஆற்றல் இருந்தா தானே எதிர்த்து நிக்கும். சும்மா இருக்கிறது அப்படின்றது வந்து மௌனமா இருக்கிறது அந்த பேசுறதுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணுமோ அதே ஆற்றல் மௌனமா இருக்கிறதுக்கும் வேணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு வினாடியும் அந்த உந்துதல் பேசணும்னு உந்துதல் வருதே அதை தடுத்து நிறுத்துறீங்க. நெல்லு நெல்லு முட்டாதான் முடியாது அதுக்கு எவ்வளவு ஆற்றலோட பேசணும் அந்த ஆற்றலை நீங்க தடுத்து நிக்கிற போது இல்லைன்னா டெய்லியும் புரியல சொல்றது. ஐயா புரியுதுங்க. அதாவது அதை விட ஒரு பங்கு அதை விட ஒரு 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 பர்சன்ட் கூட தான் தேவை. இன்னும் நுணுக்கி போய் தான் என்ன. ஆமா தடுத்து நிறுத்துற ஆளு கொஞ்சம் பலம் அதிகமா இருந்தாதான் நிறுத்த முடியும். அப்போ அதை வெளிப்படுத்தாத ஆளுங்க சும்மா இருக்கிறாங்களே அவங்க பலசாலிகளா இல்லையா? அதீத பலம் கொண்டவர்கள். அப்போ வெளியே என்ன ஒப்பீனியன் இருக்கு? அவர் என்ன சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் தோணும். அவன் பாட்டு சும்மா உட்காந்துறான் இல்ல அவனுக்கு வந்து இந்த அதை எதிர்க்கிற பலம் கிடையாது. ஆசிரியர் தினத்துல ஆசிரியரை நினைவு கூர்ந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவுங்கய்யா. ஒரு சந்தேகம் வந்து ஆசிரியர் குரு ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் எதுவும் இருக்குங்களா ஐயா? இருக்கு இருக்கு. ஆசிரியர் சம்பளம் வாங்கி செய்யறவர், குரு வந்து எதையுமே வாங்காம செய்யறவர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய வித்தைகளை மற்றவருக்கு தர வேண்டும் அவ்வளவுதான். அதுக்கு பிரதி உபகாரமா எதையும் வாங்கிக்க கூடாது. அவங்கதான் குரு. அப்ப நாங்க இத குரு தினமா கொண்டாடிக்கிறோம். தொழில் ரீதியா வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதுல ஆச்சாரியார் அப்படின்னு சொல்றது வேற, குருன்னு சொல்றது. ஆச்சாரியார்கள் வந்து இன்ஸ்டியூட் நடத்துறவங்க. வச்சிருக்கிறவங்க ஆச்சாரியா இருக்கலாங்க. ஆமா இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்க இன்ஸ்டிடியூட் தான். டீச்சர் டீச் பண்றவங்க இன்ஸ்டிடியூட் தான். இன்ஸ்டிடியூட்னா நீங்க அர்த்தம் அர்த்தம் வந்து One who teaches is an institute. Different school of thoughts and so on. School of teacher. சரிங்க. இப்ப சில சேயிங் எப்படி வருதுன்னா, நீங்க போய் குருவை தேடி போக வேண்டியதில்ல, உங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா குரு தான் உங்களை தேடி வருவாரு அப்படின்றாங்க. அது அது என்ன நோக்குன்னு புரியவே இல்லைங்களையா? அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்ன விஷயம் தான். அது மாணாக்கனுடைய தேவை என்னவோ
அதுக்கு தகுந்த மாதிரி குருனுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சொன்னேன். அவருக்கு ஒருவேளை இந்த மாணாக்கர் எதிர்பார்க்குற விஷயம் அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கனால அவருக்கு தெரிய வந்துடும் முதல்ல, ஏன்னா அவர் இவருக்கு சொல்லணும். அதுதான் இயற்கையினுடைய இயக்கம். இதுல ரெண்டு பேருமே கருவிகள் தானே தவிர யாரும் பெரிய ஆளும் இல்லை சின்ன ஆளும் இல்லை. புரியுதுங்களா? அலை இயக்கம் தான் பெருசு. அந்த அலை இயக்கம் இங்க முதல்ல கொண்டு வந்து கொடுத்து நீ அவனுக்கு கொடு அப்படின்னு யாருக்கிட்ட கொடுக்குதோ அவர் தான் குரு. யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க மாணவர்கள். இது ரொம்ப உள்ளார்ந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் சேரணும், இந்த காலேஜில் சேரணும், அங்கே ஃபீஸ் அதிகம், இங்கே ஃபீஸ் கம்மி, அங்கே வசதி அதிகம், இங்கே கம்மி, இதெல்லாம் பார்க்கறது நம்ம பெரிஃபரல் ரவுண்ட். புரியுதுங்களா? இது ஒன் வே டிராஃபிக் இல்லை இல்லைங்கய்யா? இல்லை இல்லை இல்லை. அப்புறங்கய்யா, என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு ஆசிரியர்னா வந்து எல்லாத்தையும் கவர் பண்றவர் இல்ல, கவர் பண்றதெல்லாம் கவர் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஓபன் பண்ணி கொடுக்கறவரு அப்படின்னு சொல்லி தர்ற போது கவர் ஓபன் பண்றது தானே, ரகசியமாக்கிறதா, ரகசியத்தை வெளிப்படுத்துறவங்க. ஆக எல்லாம் சிலபஸ கவர் பண்றேன்னு போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டா நீங்க எல்லாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்ல போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லியிருந்தாரு, செய்தாங்களா? அது ஒரு பெரிய, இப்ப ஐயா சொன்ன விஷயம் வந்து நேரடியா பாக்குறேயா, சில காலேஜஸ்ல எல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து சும்மா வந்து சம்பளம் மாத்திரம் தான் வாங்கிட்டு போறாங்க. பசங்க வந்து ரொம்ப நல்லா கூகுள்ல போய் அதுக்கு இதுன்னு போய் நெட்ல போய் எல்லாத்தையும் பிடிச்சி கிடிச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க பசங்க. பசங்கனாலே இப்ப காலேஜுக்கு பெருமைன்ற மாதிரி ஆகி போச்சு. வாத்தியார்கள் ஒண்ணுமே செய்யறது இல்லை இப்ப எல்லாம். இது நானும் ஒரு 3 வருஷம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்துருக்குறேங்கய்யா. ஒரு 3 வருஷம் அங்க ப்ரொஃபஸரா இருந்தேன். 3 வருஷம் இருக்கும் போதும் பாத்திருக்கேன், ஆசிரியர்களுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப சரியில்லாம இருக்கும். பசங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா, ஐயா சொன்னீங்கல்ல அந்த குழந்தைகளுடைய கண்கள்ல தேஜஸ் ஒளின்ற மாதிரி பசங்க அப்படி இருப்பாங்க, அப்படியே அல்வா மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் வந்து இப்ப எல்லாம் அவங்க நிலை உணர்ந்து அந்த சின்சியாரிட்டி எல்லாம் போயிடுச்சு. சும்மா ஏதோ பேருக்கு சம்பளம் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சிலதெல்லாம் கொடுமையா இருக்கு. இல்ல, அது காரணம் என்னன்னா, இப்ப அவங்க கெட்டவங்க இல்லை, அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்களுக்கு டீச்சரா இருந்தவங்க அப்படி இருந்திருக்காங்க. அது அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம்னு முன்ன போகணும். போனோம்னா மொத்தத்துல வந்து இந்த ஆன்ம ரீதியா நினைக்கிறது, உள்ளார்ந்து நினைக்கிற பழக்கமே போயிடுச்சு. எல்லாம் மேல பார்த்துட்டு இருக்கிறாங்க, நுனிப்புள் மேயிற பழக்கம் வந்துருச்சு. அதனாலதான் தவறே தவிர, அதனாலதான் தவறே தவிர, ஆளுங்க யாரும் தப்பானவங்க இல்லைங்கய்யா. ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்ப இந்த அம்மா கேட்டாங்க, ரம்யா கார்த்திக்கு நான் என்ன படிக்கணும்ட்டு. ஆசிரியர் வந்து வகுப்புக்கு வர்றாருன்னா அவர் வந்து ஒரு 100 புக்கை படிச்சாதான் வந்து 1 ஹவர் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். இப்ப எல்லாம் அப்படி எடுக்கிறது இல்ல. ஏதோ ஒரு 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 சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண ஒரு அரை ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நேரத்தை ஒப்பேத்திட்டு போயிடுறாங்க. 100 புக்கு படிச்சா எந்த கேள்வி கேட்டாலும் பையன் கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி இப்ப எங்களுக்கெல்லாம் அமைஞ்ச ஒரு குரு மாதிரி மிச்ச காலேஜஸ்ல எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்கய்யா. இது முகஸ்தூதிக்காக சொல்றது இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு 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 கதை, ஒரு இது இதோட சொல்ற அந்த பாங்கு வந்து அந்த உணர்ந்து அறிந்து அதை முழுமையா உணர்ந்துட்ட ஒரு ஒரு குருவை வந்து இப்ப எல்லாம் பாக்குறது ரொம்ப விஷயம்தான். நீங்க கேட்ட சந்தேகம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னு சின்சியரா நினைக்கிற அந்த எண்ணம் மட்டும் இருந்தா மிச்சம்லாம் சரியாயிடும். சரியாயிடும். அந்த நிலைப்பாடு இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கய்யா. ஆமா, அது வரும் வரும் வரம் வரம் போகாது. தலைகீழா மாத்தி மாத்தி சுத்திட்டு தானே இருக்கு. ஒரு தடவை
சக்கரம் மேல போற போது சந்தோஷமா இருக்கு, கீழே வரப்போது கஷ்டமா இருக்கு. கீழே வந்துருச்சுன்னா தான் மேல போக முடியும். கீழது மேல மேலது கீழே உருண்டுகிட்டே இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் கவலைப்படுகிட்டு இல்ல, பயப்படவும் தேவை. அப்புறம் ஒரு கேள்வி ஒண்ணுங்கய்யா, இந்த ஒரு இதுல காணும் தெய்வம்னு மகரிஷியனுடைய வார்த்தை இப்ப கூட ஐயா அந்த இத எண்ணத்தை எண்ணத்தை அந்த இதுல காணும் தெய்வம் அப்படின்ற அந்த அந்த ரெண்டு வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? காணும் தெய்வம் அப்படின்ற வத்திரம் எடுத்துக்கிட்டா அது வரைக்கும் நீங்க பார்க்க முடியாது, அதாவது உங்க மனசுல அந்த தெளிவு ஏற்படாது. அந்த தெய்வத்தன்மை என்னன்னு அப்பதான் புரியும். இல்ல காண்பீர் தெய்வம்னு வர்றதா, அல்லது தெய்வம் நம்மளை காணும்னு அர்த்தமா, அல்லது வெளிப்படும் அர்த்தம்? அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. கண்ணுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல இல்ல அது புரியுது. அந்த காணும் இல்ல, அது காணும் தெய்வம். நீங்க இந்த உலக பொருட்கள்ல இருக்கிற இச்சு அளவுக்கு வரும். அப்படி அளவு முறையோட நீங்க பழகுற போது கரைநீங்க அறிவு மெய்ப்பொருளாக மாறும். கரைந்து போன் தன்முனைப்பு காணும் தெய்வம். தன்முனைப்பு கரைஞ்சு போச்சுன்னா தெய்வம் காணும், காணப்படும், காணப்படும். இப்போ தெய்வத்தை மறைச்சின்னு இருக்கிறது தன்முனைப்பு தான். தன்முனைப்பு கரைஞ்சு போச்சுன்னா உள்ள இருக்கிறது தெரியும். ஆக இருக்கு, ஏற்கனவே நீங்க அதுதான் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஆமா. அத காணல, என்ன மேல மூடி வச்சிருக்கோம். மூடி வச்சது கரைஞ்சு போச்சுன்னா தெரியும், அதுதான். மூடி வச்சிருக்கிறது தன்முனைப்பு ஒண்ணுதான். தன்முனைப்புங்கிற ஒன்னே ஒண்ணுதான் மறைச்சு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் மறைக்குது. நன்றிங்க. இன்னைக்கு உண்மையிலே ஆசிரியர் தினம் அன்னைக்கு ஐயா அவனுடைய சொற்பொழிவு ஒரு நல்ல ஒரு குரு சன்னிதானத்துல நாங்க இருக்கிற அந்த 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 சூழல் வந்து எங்களுக்கு புரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. சாது ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா நான் தெலுங்குவதி பேசுறேன். ஆ சொல்லுங்க. நானே ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன அறியாம ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும் ஐயா. காலம்பரை ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட் அந்த குழந்தைகளை போய் பார்க்கும்போது 1000 பிரச்சனை இருக்கும். உடல்நிலை சரியில்லை, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, ஏதோ நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துருவேன். ஒரு புது செடியில பூத்துக்கிற பூக்களை பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்க வாழ்த்து சொல்லும் போது அனுபவிச்சுங்க ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். ஆசிரியர் ஆசிரியர்ன்றவரு சம்பளம் வாங்கிட்டு பண்றாரு. ஆனா அந்த சம்பளம் வாங்கிட்டு பண்றவரே வந்து நல்ல குருவா ஆயிட முடியும். அவருடைய இன்வால்மெண்ட் எப்படி இருந்ததுனால, இப்ப நம்ம கூட ஸ்கூல்ல ஒரு 20 வாத்தியாருங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாம் சம்பளத்துக்கு தான் வேலை பண்ணாங்க. ஆனா அதுல வந்து ஒரு 2 பேர் வந்துதான் நமக்கு குருவா நம்ம எடுத்துக்கிறோம். குருவா இருந்தாங்க, ஏன்னா அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்யல. சம்பளம் வாங்கினாங்க, சம்பளம் வாங்கினாங்க. ஆனா அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து அதுக்காக டீச் பண்ணல, அதுக்காக பண்ணல. இப்ப நம்ம கூட நம்ம மட்டத்துல 100 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. டீச் பண்றதுக்குன்னே பண்றாங்க. அதாவது டீச்சிங்க லவ் பண்ணி பண்றாங்க அப்படி சொல்லுங்க. அவங்க ஒரு டெடிக்கேட்டரோட பண்ணும் போது அவங்க நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாயிடுறாங்க. அவங்கள பின்பற்றி நம்ம இதாயிடும். ஆசிரியர் வந்து குருவா மாறிடுறாரு. நமக்கு குருவா மாறுவாரு. குருவா மாறின பிறகு கூட பணம் வரும் அவருக்கு. ஆனா அதுல அக்கறையா இருக்க மாட்டார். அக்கறையா இல்ல, அவ்வளவுதான். அவர் வந்து பணத்துக்காக செய்யல, அவர் வந்து நல்ல மக்களுடைய நலத்துக்காக செய்யறாரு. ஆமா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது அவரு எவ்வளவு பணம் வரும், இன்னைக்கு இந்த பீரியட் நம்ம போடணும்னா எவ்வளவு பணம் வரும், நாளைக்கு கிளாஸ் எடுக்கலன்னா என்ன நஷ்டம் ஆகும், அப்படி கணக்கு போட்டுன்னு கிளாஸ் எடுக்காதவங்க குரு. ஆமா, அவங்க சம்பளம் கொடுக்கதா செய்வாங்க, வாங்கதா செய்வாங்க, இல்லைன்னா படிக்கிறது. அதுக்காக அது அது மேல கவனம் வைக்கிறது.
ஆமா அவங்களுடைய முழு இது கவனம் வந்து தன்னுடைய மாணாக்கர்களை உயர்த்துறதுதான். அதுதான் மட்டும்தான் அவங்க கவனம், மற்றதெல்லாம் மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. அப்போ அந்த கவனம் இல்லாம செய்யறப்போ அவங்க டெடிகேட்டடா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வரும்போது அவங்க டீச்சர் ஆயிடுறாங்க, மற்றவங்க எல்லாம் குரு ஆயிடுறாங்க. ஆமா, அது மேல கவனம் திரும்புற, பணத்து மேல கவனம் திரும்புற போது அவங்க வெறும் டீச்சர் தான். ஆமா, அதை பத்தி நினைக்காம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி அது அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்களுக்கு பணம் ரெண்டாம் பட்சம். அது மேல ஞாபகம் வராது. ஏன்னா அவங்களுக்கு அதோட பெருசா பழம் சாப்பிடுறவங்களுக்கு காய் மேல எப்படி ஞாபகம் வரும்? இப்போ ஒரு 60 வயசு ஆகுது இப்ப எனக்கு. இன்னைக்கே வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ரெண்டு வாத்தியார் தான் வந்து என்னுடைய மனசுல நிக்கிறவர். அவரு தான் குரு. ஆன்மீகத்துல வரும்போது நானும் கிட்டத்தட்ட 100 கணக்கான ஆசிரியர்களை பார்த்திருக்கேன். நீங்க தான் குரு, அதுதான் வித்தியாசம். அதுக்கு நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க, என்னமோ சந்தேகம் கேக்குறீங்க, வந்துருக்கீங்க பார்த்தா இது மாதிரி பேசிட்டு போறீங்க.